ரசிகர்களுக்கு நடிகர் விஜய் அறிவுரை வழங்கியிருக்கிறார். கோட் திரைப்படம் திரைக்கு வரும்போது மக்களுக்கு இடையூறு இல்லாமல் கொண்டாட வேண்டும் என்று நடிகர் விஜய் தனது ரசிகர்களுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார். அரசியல் கட்சி தொடங்கப்பட்டிருப்பதால் ரசிகர்களும் தொண்டர்களும் அமைதி காக்க வேண்டும் என்றும் கண்ணியம் காக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். கோட் திரைப்படம் வெளியாக இருக்கின்ற சூழலில் தனது ரசிகர்களுக்கு விஜய் அறிவுரை வழங்கியிருக்கிறார். மக்களுக்கு இடையூறு இல்லாமல் கொண்டாட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், கட்சி தொடங்கப்பட்ட பிறகு வெளிவருகின்ற விஜயினுடைய திரைப்படம், ரசிகர்களுக்கு அவர் அறிவுரையும் கூறியிருக்கிறார், கூடுதல் விவரங்கள் என்ன? வரும் வியாழக்கிழமை 5ஆம் தேதி விஜய் நடித்த கோட் திரைப்படம் வெளியாகிறது. இந்த திரைப்படத்தில், அதாவது நீங்க சொன்னது போல, இந்த அவர் வந்து நடிகராக இருந்து கட்சி ஆரம்பித்து கட்சி கொடியெல்லாம் ஆரம்பித்து மாநாட்டிற்கு தயாராகிறார். இது வந்து ஒரு முக்கியமான படம். இது வந்து வரலாற்றுல எப்பவுமே வந்து இடம் பிடிக்கக்கூடிய படம். எப்ப வந்து எப்படி ரஜினி குறிப்பா பாத்தீங்கன்னா, கடந்த காலங்கள்ல எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு முதல் நடித்த படம் இது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது மாதிரி வந்து இவர் அரசியலுக்கு வந்த பிறகு இந்த கோட் திரைப்படம் தான் வெளிவருது. இந்த நிலையில பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் கொண்டாட்டங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்ல, ஏற்கனவே வந்து கடந்த காலங்களில் ரோகிணி தியேட்டர் அருகே பாத்தீங்கன்னா, இந்த அதிக அளவில் வந்து ரசிகர்கள் வந்து சாலைகள் வந்து போராட்டம், குறிப்பாக அதிக அளவில் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதன் காரணமாக சில இடையூறுகள் ஏற்பட்டது. எனவே அது போன்று தற்போது இருக்கக்கூடாது. எனவே தொண்டர்கள் கூடுதல் பொறுப்புடன் இருக்க வேண்டும். என்னென்ன சொன்னால், மக்கள் இப்ப இதுக்கு முன்னாடி அவர் நடிகராக இருந்தார், அப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப வந்து அவர் வந்து ஒரு மக்கள் நலத்துக்கு வந்து தலைவராக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அது கட்சியிலையும் எதிரொலிக்கும் என்ற அடிப்படையில் தான் தற்போது இந்த மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு உத்தரவை கட்சி நிர்வாகிகளுக்கு வாய்மொழியாக வெளியிட்டிருக்கார். எந்த அளவிற்கு கட்சி நிர்வாகிகள் அதை மதித்து நடக்கிறார்கள் என்பதை நம்ம வரக்கூடிய வியாழக்கிழமை பொறுத்து வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது, அதாவது நடிகராக இருந்து ஒரு கட்சி தலைவராக வந்த பிறகு அவரை அவருடைய ரசிகர்கள் எப்படி பார்க்கிறார்கள், பொதுமக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இதை நம்ம வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்களுடைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.